ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாழை மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அது மண்பானையில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது என்ன, தாளிக்கிறதுக்கு வெடகம் வச்சுருக்கோம், வெந்தயம், கருவேப்பிலை, புளி தேவையான அளவு, பூண்டு, வெங்காயமும், பச்சை மிளகாய், தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சிடும், அதில் சட்டி சூடான பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம வடகம் போட்டுக்கலாம். வடகம் பொறிக்கிட்டோம். இது கடலை எண்ணெய், அதனால் உங்களுக்கு நிறைய தெரியுது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இதில் வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் மூணு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு கொஞ்சம் நசுக்கீரை போடலாம், வாசம் நல்லா இருக்கும். நல்லா வதங்கிடும். கதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கலந்து போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடும். வெங்காயம் வதக்கிடுச்சு, தக்காளி வதக்கிட்டு மஞ்சள் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அது வதங்கின பிறகு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி பச்சை வதக்கலாம். அதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சாவடை போயிட்டு நம்ம இப்போ கரைச்சி எடுத்து புளி தண்ணியில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும், கொதித்து நல்லா சுண்டி வரணும். பார்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் பார்த்துட்டு நல்லா கொதி வந்துருச்சு, நம்ம மீனை போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு, இப்போ நம்ம தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் நல்லா ஒரு கொதி வந்தாலும் நம்ம ஒரு பூண்டு தட்டி போட்டு இறக்கிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சுவையான வாழைமீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.